ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆலினா நலக்ராணி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தேங்காய் பால் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போது நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம்ங்க. சாப்பாட்டு அரிசி நாங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சுருக்கோம். ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற வச்சுக்கோங்க. நாங்கள் நார்மல் ரைஸில் தான் பண்ணணும். நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி எதில் வேணால் நீங்கள் செய்யலாம். நாங்கள் வந்து நார்மல் ரைஸில் தான் பண்ணுறோம். வெங்காயம் 50 கிராம், கேரட் 50 கிராம், பட்டாணி 100 கிராம், இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மல்லிச்செடி, கருவேப்பிலை 2 1/2 கையளவு, பச்சை மிளகா, கீரின பச்சை மிளகா 4, பட்டை சோம்பு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சீரகம் 2 ஸ்பூன் மற்றும் தேங்காய் பால். நாங்கள் வந்து அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் நல்லா காயிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் நல்லா காஞ்சிச்சு. இதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதோட லவங்கம், பட்டை அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பொரியவும் இதோட நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோங்க. இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நீங்கள் வந்து சாப்பிடும்போது அது வந்து வாயில் தட்டுப்படும். நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த இஞ்சியும் பூண்டும் இருக்கவே தெரியாது. நம்ம நறுக்கிக்கதும் குட்டி, இது நல்லா சுருளவும் வதக்கிட்டோம்னா இஞ்சியும் பூண்டும் இதில் கலந்துருக்கதே தெரியாது. அதோட டேஸ்ட் மட்டும்தான் தெரியும். இங்கே பாருங்கள், இஞ்சியும் பூண்டியும் நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இதோட நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். 50 கிராம் அளவுக்கு தான் நம்ம சேர்க்குறோம். பெரிய வெங்காயம் நிறையா சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால இதில் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கம்பி பதத்துக்கு வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து கருகாது, கம்பி பதத்துக்கு வரும். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் வந்து அது கருகாமல் கண்ணாடி பதத்துக்கே வரும். தேங்காய் பால் சாதம்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். நீங்கள் வெங்காயத்தை வந்து கருக விட்டுட்டீங்கன்னா அந்த தேங்காய் பால் சாதம் கலரே மாறிடும். அதனால கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கியிருக்கோம். நல்லா வேகவும் செஞ்சிச்சு வெங்காயம். இதோட நம்ம சாப் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, மல்லிச்செடி ஒரு கொத்து எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு கேரட் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே 100 கிராம் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கிறோம். ஸ்வீட் பட்டாணி. ஸ்வீட் பட்டாணி நல்லா நிறையா சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் வெங்காயம் கேரட்டை விட ஸ்வீட் பட்டாணி அதிகமாக சேர்த்துருக்கோம். இந்த கேரட்லாம் நல்லா வேகணும். கேரட் பட்டாணிலாம் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வேக விடுங்க, வதக்கிக்கிட்டே இருங்க. அப்போனா அது நல்லா வெந்து வந்துடும். இப்போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நாங்கள் இதை வதக்கி விட்டுட்டே இருந்தோம். இதோட நம்ம இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு தான் வந்து தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அதே கிளாஸில் 4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றினா போதும். 1 and 4. இப்போ 4 டம்ளர் அளவுக்கு நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போது நார்மல் ரைஸ்க்கு பதில் பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா போதும். அதாவது நீங்கள் தண்ணி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். இதே நம்ம வந்து சீரக சம்பா ரைஸாக இருந்தால் 1 to 2 டம்ளர் தான் நீங்கள் சேர்க்கணும். அந்த அளவுக்கு தேவையான அளவு தேங்காய் பாலை சேர்த்துட்டு இதோட அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுறோம். நம்ம உப்பு போட்டுட்டு நம்ம கழுவி ஊற வச்சோம் இல்லையா அரிசி, அந்த அரிசியை இதில் நம்ம போட போகிறோம். நல்லா வடிகட்டிட்டு அந்த அரிசியை இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
இப்போ எல்லா அரிசியும் இதில் போட்டுட்டோம். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டோம். இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரெண்டுலேருந்து மூணு விசில் வரவும் நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் காய்ஸ், நாங்கள் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுட்டோம். பா ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.